வணக்கம். நம்ம வீட்ல ஒரு இன்ஜினியரே இருந்தா கூட பாருங்க, ஒரு பல்ப மாத்தினா கூட உடனே நம்ம என்ன பண்றோம், கூப்பிடற அந்த எலக்ட்ரீஷியனை அப்படின்னு தான் இல்லைங்களா? ஆமாங்க, இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு மாத்த மட்டும் இல்லை, எந்த ஒரு துரும்பை தூக்கி அந்த பக்கம் வைக்கினாலும் சரி உடனே நம்ம வேலைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த வேலையை முடிச்சிருவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் தாங்க பாசிபிள். இந்தியா விட்டு காலை வெளியெடுத்து வச்சிங்கன்னா, எஸ்பெஷலி அமெரிக்கா யூரோப் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா நிலைமையே தலைகீழாயிடுங்க. வெளியே போனீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிஷியன் மட்டும் இல்லை, பிளம்பரு கார்பெண்டரு எல்லாமே நீங்கள் தாங்க. காரணம் கேட்டிங்கன்னா எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கதை விடுவாங்க, அதாவது எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும், இது என்னோடய ஹாபி, அதனால் நான் செய்கிறேன், நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும், இப்படி பல மாதிரி கலர் கலராக ரீல் விடுவாங்க, நம்பிடாதீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தாங்க இருக்கு, அது என்னன்னு கேக்குறீங்களா? சொல்லுறேன். சில வருஷம் முன்னாடி நான் புது வீட்டுக்கு மாறினப்போ பார்த்தீங்கன்னா கபோர்டு வாட்ரோப் எல்லாம் வந்து நாங்கள் செட் பண்ணோம். பட் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஷெல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கர் தொங்க போடுற மாதிரி இருந்துச்சே தவிர மடித்து துணியை மடித்து வைக்கிற மாதிரி ஷெல்ஃப்ஸ் வந்து இல்லை. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷெல்ஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வீட்டில் ஒரே நச்சு. நம்ம என்றைக்கு வீட்டில் சொன்ன வேலையை உடனே பண்ணியிருக்கோம். ஆமாங்க, நானும் அந்த விஷயத்தை தள்ளி போட்டுகிட்டே தான் இருந்தேன் இவ்வளோ நாளாக. ஒரு வழியாக சரி அதை இப்போது இந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தேட ஆரம்பித்தேங்க நான். ஆனால் அது கார்பெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்துச்சு. ஸோ சரி நம்மளே வந்து கடையில் போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ உடனே ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன். ஸோ அப்படி நான் வேலையை ஆரம்பித்து இத்தாலியில் எங்கே என்ன என்ன விஷயங்கள் கிடைக்குது, அதை எப்படி நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க கடைக்கு போய்கிட்டே நம்ம மேலும் பேசுவோம். நான் முன்னவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன வேலைக்கு நீங்கள் ஆளை கூப்பிட்டாலும் பொதுவாகவே ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு விதத்தில் அது வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு சமமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பம் தருது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீட்டு சாமான்கள் முதல் எல்லா ஃபர்னிச்சர்ஸ் ஆகட்டும் கபோர்டு ஆகட்டும் எல்லாமே வந்து நம்மளே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறாங்க. அதனால தான் இந்த டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்ற கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கீங்க. இக்கியா போன்ற கடையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கல்லா கட்டுறாங்க. நம்ம ஆளுங்க மொழியில் சொல்லணும்னா தொழிலாளி வயிற்றில் அடித்து கார்பரேட் கொண்டுட்டு போகிறான். சரி சரி, அந்த பக்கம் எதுக்கு நம்ம போய்கிட்டே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த கபோர்டுக்கு அந்த ஸ்லாப் நம்ம ஷெல்ஃபுக்கு அடிஷ்னல் ஸ்லாப் வாங்கணும் அப்படின்னு தேடினதும் லெராய் மெர்லின் அப்படின்ற கடை தான் வந்து முதல்ல என் கண்ணு முன்னாடி வந்துச்சுங்க. இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஹார்ட்வேர் ஷாப் மாதிரி. ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமுமே இங்கேயே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் ஆகட்டும், கிச்சனுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் ஆகட்டும், கார்டனிங் திங்ஸ் ஆகட்டும், இன்ஃபேக்ட் கார்டனிங் திங்ஸோ இல்லை கார்பெண்டிங் ஒர்க்ஸோ பண்ணுறதுக்கான டூல்ஸ் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த கடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தாலியில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிலையுமே இருக்குது, ரொம்ப ஈஸிலி ஆக்சஸபிளாக இருக்கும். ஸோ இங்கே போனீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஆகட்டும், இல்லை டெக்கரேஷன் வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கான திங்ஸ் ஆகட்டும், டாய்லெட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஈவன் கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்குறது, உங்கள் கார்டனுக்கு தேவையான பாட்ஸ்லேருந்து எல்லாமே, இன்ஃபேக்ட் அங்கே சேர் போட்டு நீங்கள் வைக்கிறதாவோ இல்லை ஒரு ஃபவுண்டன் வாங்கணுன்னாலோ, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே இடத்துல ஈஸியாக கிடைக்கும். இந்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு தனியாக ஒரு செக்ஷனை போட்டு அதை டிஸ்பிளேல வச்சுருக்கிறதுனால நீங்கள் அங்கே இங்கேன்னு சொல்லி தேடி அலையாமல் டைரெக்டாக போய் அங்கே பார்த்து நமக்கு பிடிச்சது எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இது ஒவ்வொரு செக்ஷனும் பார்த்தீங்கன்னா அழகாக லேபிள் பண்ணி உங்களுக்கு எல்லா திங்ஸும் ஆர்கனைஸாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போக வேண்டியது தான், பிடிச்சமான ஐட்டம்ஸ் எடுக்க வேண்டியது தான், பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போது அந்த கடையில் இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனையும் நான் அப்படியே சும்மா உங்களுக்காக காட்டுறேன், பாருங்கள்.
ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க, அதுக்கு பேக்கிங்க்கு பாக்ஸஸ் தேவை, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அது எல்லாமே வந்து இங்கே நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க. பாக்ஸஸ் வந்து வேரியஸ் சைஸஸ்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். அப்பாடி, ஒரு வழியாக நம்ம தேடி வந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா உடன் ஸ்லாப்ஸும் வந்து இங்கே வச்சுருக்காங்க, எல்லா சைஸ்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ள பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங்க்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த உட்டை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரக்ட் எதுவும் பே பண்ணவும் தேவையில்லை, ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு கட் பண்ணி தராங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்டை மட்டும் பக்காவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நேராக லெரா மெரலின் போனீங்கன்னா இந்த உட்டன் செக்ஷனில் உட்டை வாங்கிட்டு அவங்ககிட்ட போய் கொடுத்தீங்கன்னா க்ளீனாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நான் என்னோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டை கொடுத்து அவங்கக்கிட்ட கட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு 1 செகண்டில் சும்மா மெல்லா மிஷின் கட்டிங் தான், ஒரு நோகாமல் நுங்குத்தீங்கன்னு சொல்லுவாங்களே அது இதுதான் போல், அழகாக மிஷினில் கட் பண்ணி கையில் உடனே கொடுத்துட்டாங்க. ஓகே, வுட்டு ஸ்லாப் வாங்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம கபோர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டு இல்லை கிளாம்ப்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைனில் கிடைக்குது. ஸோ நமக்கு வேண்டிய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே போய் பார்த்து அந்த பர்டிகுலர் மாடலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் வந்து 12 பீசஸ், 20 பீசஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவல் பீசஸ் லூஸில் வாங்கினாலும் பக்கத்துலேயே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. எப்படியோங்க ஃபைனலாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்க்ரூஸ் ஆகட்டும், அந்த கிளாம்ப்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பக்காவாக கிடச்சிட்டதுனால ஈஸியாக இருந்துச்சு எனக்கு கபோர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் சொல்லப்போனால் கபோர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து அங்கே மார்க்கிங்ஸ் போட்டு எந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரூ பண்ணலாம் அப்படின்றதுக்கும் அவங்க ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் வச்சு நீங்கள் ட்ரில் பண்ணுறதோ எதுவுமே பண்ண தேவை, ஜஸ்ட் அந்த ஸ்க்ரூவை மட்டும் வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் பண்ணி நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் போய் ஃபிக்ஸ் ஆகிக்குது. ஸோ 5-10 நிமிஷம் வேலை தான். இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு தெரியாமல் நான் இத்தனை நாள் தள்ளி போட்டது எனக்கே வந்து கஷ்டமாக இருக்கேன், நான் தள்ளி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இதை செஞ்சுருக்கலாமே அப்படின்றது கவலையாக தான் இருக்குது. ஸோ முக்கியமாக ஏன் அதை தள்ளிப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து இந்த வுட்டு நம்ம அங்கே லெரலில் இருக்கணும்னு நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் இருந்துச்சு. ஸோ இதை ஸ்டாண்டர்ட் சைஸில் வாங்கிட்டு வந்து என்னோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி, கஸ்டம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணுமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே வந்து நான் இந்த விஷயத்தை தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். பட் இந்த மாதிரி லெரா மெர்னிலே வந்து அதை கட் பண்ணியும் அவங்களே கொடுத்துருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியாமே போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தால் இந்த வேலையை முன்னாடியே பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே வந்து நீங்களே செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அது செய்கிறதுக்கான டூல்ஸும் வந்து இங்கே ரொம்பவே ஈஸியாக கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து கடைக்கடையாக போய் அலைஞ்சு பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. கடையில் போனீங்கன்னா எல்லாமே விஷுவலாக நீங்கள் பார்க்கலாம், பார்த்து வேண்டியதை செலக்ட் பண்ணி வந்து உங்கள் வேலைகளை நீங்களே ஈஸியாக பார்க்கலாம், நிறைய காசையும் நீங்கள் சேமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை தாராளமாக தைரியமாக செய்ய பழகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிஐஒய் பற்றி விஷயங்களை ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து மேலும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேஷ்.